ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் சுரேந்தர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் என்னடா பார்க்க போகிறோம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, நான் இந்த கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பிளாக்ஷிப் அவார்டு அப்படின்னு யூடியூபர்ஸ்க்கெல்லாம் அந்த அவார்டு கொடுக்குறோம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. ஆனால் அப்போ அது நினச்சி என்ன போட்டிருந்தேன், அப்போ நம்ம ஓட்டு போகிறேன்னு நினச்சி போட்டேன். ஆனால் அந்த நம்ம அப்போ பண்ணோம்ல, அது வந்து ஓட்டு போகிறது இல்லையாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அது வந்து நாமினேஷனுங்க. நாமினேஷனை நம்மளாம் ஒரு சில யூடியூபர்ஸ் அந்த மாதிரி பேரை போட்டு தேர்ந்தெடுக்கிறது, அந்த யூடியூபர்ஸாக செலக்ட் பண்ணி ஓட்டு போட வைப்பாங்க. அந்த மாதிரிங்க, அதில் நம்ம போய்ட்டு ஓட்டு நினச்சிட்டேன். போட்டு பைத்தியக்கார மாதிரி மெண்டல் மாதிரி தலையை போட்டு பிச்சுட்டு கிடந்தேன். பார்த்தா அது ஓட்டு போகிறது இல்லையாங்க. இப்போ பார்த்தா ரீசெண்டாக இப்போ சொல்கிறாங்க, இப்போ தான் நாங்கள் ஓட்டு அலோன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம், இப்போ நீங்கள் ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் அதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கியூஎன்டிஏன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதில் கொஞ்சம் பேர் நல்லா கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கெல்லாம் எப்படி ஆன்சர் வரும் பைத்தியக்காரா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு வந்து நாளைக்கு கண்டிப்பாக அதுக்காண்டி ஆன்சர், உங்களுக்காண்டி ஆன்சர்லாம் சிறப்பான தரமான ஆன்சராக நாளைக்கு பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோக்கு கீழே யார் யார் ஆன்சர் இன்னும் பண்ணலையோ தயவுசெய்து போயிட்டு கேள்வியை கேட்டுட்டு வந்துருங்க. ஏன்னா நாளைக்கு உங்கள் எல்லாருக்குமே ரிப்ளை வீடியோ இருக்குது. சரி வா, ஸ்டேட் ஆர்த்து கொட்டாம வீடியோக்குள்ளே போயிடலாம். என்னடா சொல்கிற, மறுபடி ஓட்டா? அப்போ இதுக்கு முன்னாடி போட்டோமே அப்படின்னா அதாங்க நாமினேஷன். அதாவது இப்போ நீங்கள் போட போடுறது தான் ஓட்டு. அந்த வீடியோ தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஓட்டு எப்படி போடுறதுன்னா பார்க்க போகிறோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சு இருக்குங்க. இப்போ பாருங்கள் காட்டுறேன். ஆனால் இதில் ஒரு கேடு என்ன தெரியுமா, நானும் ஓட்டு போடலாம்னா ஆசாசையாக போய் லிங்கை தொட்டு உள்ளே போனால் என்ன காரியம் அனுச்சு தெரியுமாங்க. இதனால் ஓட்டு போட முடியாதுன்னு கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபோனு கேடா இல்லை இந்த வெப்சைட் பார்க்கா என்ன கேடுன்னு தெரில. நானும் உள்ளே போய் தொட்டா ரீலோடு ரீலோடுன்னு எரும மாடி மாதிரி என்னமோ வருது. எனக்கு அப்படியே சுறுசுறுன்னு மண்டை கேறி போச்சு. சரி அதெல்லாம் விடுங்க, இது எனக்கு தான் இப்படி பண்ணுதா இல்லை உங்களுக்குமா என்னன்னு தெரிலங்க. எனக்கு மட்டும்தான் இப்படி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். என்னமோ கேடு வந்துச்சு என் ஃபோனுக்கு, அதெல்லாம் நான் சரி பண்ணி எப்படியாச்சும் போட்டுறேன். ஆனால் இந்த வீடியோ கீழே உங்களுக்கு ரெண்டு லிங்க் கொடுத்துருப்பேன். ரெண்டு லிங்க், ஃபர்ஸ்ட் லிங்க தொட்டு போங்க, ஓட்டு போட முடிஞ்சா போடுங்க. இல்லைனா ரெண்டாவது லிங்க தொட்டு போடுங்க, ஓட்டு போட முடிஞ்சா போடுங்க. ரெண்டு லிங்குமே ஒர்க் ஆகலைனா அது அந்த பிளாக்ஷிப்போட கேடு தான். அது கூடிய சீக்கிரத்தில் நம்மளால சரி பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ அந்த ஓட்டு எப்படி தான் போடுறதுன்னு பார்க்கலாம். அதை வாங்க, இந்த கிளிப் வந்து எனக்கு ஒர்க் ஆகலைன்னு நான் விஐபி கேமிங் ப்ரோ அவர்கிட்ட வீடியோவில் என்ன எடுத்தேன் ப்ரோ, நான் இது வந்து சப்ஸ்கிரைபர் காட்டுறதுக்காண்டி மட்டுமே எடுத்தேன், வேறு எதுக்குமே எடுக்கல. சரி வாங்க கைஸ், நம்ம எப்படி ஓட்டு போடலான்னு பார்க்கலாம். ஃபோனுக்கு கழிச்சல் உண்டாகட்டும், ஏன்னா எனக்கு இந்த லிங்க் ஒர்க் ஆக மாட்டேங்குதுங்க. பல்லுக்கருவ இந்த ஃபோனு கேடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் அந்த லிங்கை தொட்டு போனாக்கலாம் இப்படி வந்துருங்க. இப்படி வந்தாக்கலாம் பிளாக் ஷீட் டிஜிட்டல் அவார்டு 2022 இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட மொபைல் கீழே வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் இமெயில் கேட்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்கள் மனுஷனா மிருகமா இல்லை ரோபோட்டான்னு கேட்கும். நீங்கள் ஐஎம் நாட் ரோபோட்னு கொடுத்து ஒரு சின்ன ஒரு இமேஜ் மாதிரி கட்டி செக் பண்ண சொல்லுவாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் இப்போ ஓப்பன் ஆயிரும். ஏன்னா எனக்கு வவு தெரியுதுங்க, என் ஃபோனு கழிச்சல் உண்டாகட்டுங்க. என்னங்க இப்படி பண்ணி தொலையுதுனே தெரில. இருங்க இந்த பாருங்க, ஃபஸ்ட் எடுத்தாக்கில் இப்படி வந்துருங்க. அதாவது டிஸ்க்ளைமர்னு கொடுத்து இதில் நீங்கள் ஓட்டு ஒரு வாட்டி தான் போட முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் கரெக்டாக. அப்புறம் மேலே உள்ள செலக்ட் கேட்டகிரின்னு தொட்டீங்கன்னா இதில் நிறையா கேட்டகிரிங்க, பிளாகிங் இது சேனலிங் குக்கிங் அது இதுன்னு இருக்கும். இதில் கேமிங் நம்ம ஆளுகளை தொட்டுட்டு ஃபஸ்ட் எடுத்தாக்கில் இந்த மாதிரி கேமிங் கேட்டகிரியை தொட்டுட்டா அவள் தாங்க, இதாங்க நம்மளோட இடம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இருங்க, எல்லோரும் லோட் ஆகிட்டுருக்கு. இந்த மாதிரி கேமிங் தமிழ் கேமிங் புயல் பிவிஎஸ் கேமிங் இங்கிட்டு நிறையா பேர் இருக்காங்க. பப்ஜி எல்லாம் இருக்குது, ஃப்ரீ ஃபயர்னு என்னென்னமோ இருக்குங்க, நிறையா கேமர் இருக்காங்க. இதில் உங்களுக்கு பிடிச்ச யூடியூபரை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட ஓட்டை போட்டுட்டு நல்லபடியாக வெளில வந்துடலாம். ஸோ அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டே இருக்கியா, நானும் வந்ததெல்லாம் சொல்லிக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ எனக்கு வேறு இந்த ஆப் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கேடு கழிச்சல் உண்டாட்டும் ஜி பூபா அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி கேஸ், அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ. மறக்காமல் போய்ட்டு ஓட்டு போட்டுருங்க. வீடியோ கீழே ஆன்சர் பண்ணுற லிங்கும் கொடுத்துருக்கேன், ஆன்சர் பண்ணிடுங்க, ஓட்டும் போட்டுருங்க. ஸோ பாய் கேஸ், பாய் சி யூ, டாடா. நாளை ஒரு சிறப்பான திறமையான வீடியோவில் அறுத்து கொட்டலாம்.